ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் இயேசு ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். இவ்விதமான சுய கட்டுப்பாடு நாம் இளமையிலே கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு காலகட்டங்களிலே நான் படிக்கின்ற பொழுதெல்லாம் குடிமை பயிற்சி நல்லொழுக்கம் என்ற வகுப்புகள் நடைபெற்றது. ஆனால் இக்காலங்களிலே அவைகள் இல்லை என்று நினைக்கிறேன். சில நீதியின் கதைகள், நான் ஒரு கிறிஸ்தவ பள்ளியிலே படித்தேன், ஒரு ஆர்சி கிறிஸ்தவ பள்ளியிலே. ஒவ்வொரு வாரத்தில் ஒரு முறை சாமியார் அவர்கள் வந்து ஒரு நீதி போதனை உள்ள கருத்துக்களை, ஒரு கதையை சொல்லி அல்லது ஒரு வரலாற்றை சொல்லி அதன் மூலமாக சொல்வார்கள். இன்னுமாக நல்லுபதேசம், இன்னும் நல்லொழுக்க பாடல்கள், குடிமை பயிற்சி, இவைகள் போன்ற காரியங்கள் மூலமாக நற்காரியங்களை போதித்து வந்தார்கள் ஆசிரியர்கள். இன்னுமாக சொல்லப்போனால், நான் எஸ்எல்சி படிக்கின்ற காலத்திலே ஒரு ஹெட்மாஸ்டர் ஒருவர் உண்டு, திரு கிருஷ்ணசாமி நாயுடு அவர்கள், நல்லாசிரியர் விருது பெற்றவர்கள். ஒவ்வொரு மகனையும் கூப்பிட்டு சரியான முறையிலே அவரை சொல்லுவார், நல்ல அறிவுரைகள். அவருடைய அறிவுரைகள் இன்றும் காதிலே ரீங்காரமிடுகிறது. இளமை காலத்திலே சுயாதீனமாக நாம் முடிவுகள், குழந்தைகள் முடிவுகள் எடுக்க தொடங்கிவிட்டால் பல தீமையான வழிகளை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். குடிப்பழக்கம், பலவிதமான போதை பழக்கங்கள், குற்றங்களில் ஈடுபடுவார்கள், வீட்டிலே தகராறுகள் நடக்கும். இன்னுமாக அவிதமான பிள்ளைகளால் தாங்கிக் கொள்ளாது, அவைகள் தற்கொலை முயற்சிகளுக்கு கூட உட்பட நேரிடும். அதனால் சுய கட்டுப்பாடுடன் பிள்ளைகள் வளர வேண்டியது, ஒரு கணவன் மனைவி அவர்கள் வாழ வேண்டியது முக்கியமான காரியமாக இருக்கிறது. பிள்ளைகளை பொறுத்தவரையில் நீங்கள் பெற்றோர் கீழ்ப்படிய வேண்டும். இதை நீதிமொழிகளே சொல்கிறார், உன் தாய் தகப்பனுடைய சொல்லை விட்டுவிடாதே, சாலமன் சொல்கிறார். அதே எழுதி உன் மனதில் எழுதி வைத்துக்கொள். மனம் போல வாழ்வதல்ல வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கையிலே வாழ்வதால் சிறந்த வாழ்க்கை. ஒழுக்கம் உயர்ந்த குடிமக்கள், அவிதமான ஒழுக்கத்தை இளமை பிராயத்திலிருந்தே கற்றுக்கொண்டு அதற்கு ஓட நாம் நினைப்போம் என்றால் நிச்சயமாக நாம் ஒரு கட்டுப்பாடுகளுடன் வாழ்கின்ற வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளலாம். பெற்றோர்களும் பிள்ளைகளை எரிச்சல் உண்டாகிற அளவுக்கு அவர்களோடு இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது, எபேசியர் 6:4. இன்னுமாக இவ்விதமான சில தவறுகள்லாம் செய்யக்கூடும். அந்த வேளையிலே நாம் அவருடைய அன்புடன் வாழ்ந்து சில தவறுகளை செய்கின்ற பொழுது இறைவன் என்னுடைய பிள்ளை தவறு செய்கிறது என்று அவர் தண்டிக்கவும் உட்படுவார், சில தண்டனை கொடுப்பார். அவையெல்லாம் நாம் திருந்தி வாழ்வதற்கு. ஒருவேளை உலகத்தின் மக்கள் விதமான தண்டனைகளை பெற்று வாழாதிருக்கலாம். சில இவர்கள் இவ்வளவு தவறு செய்கிறார்கள், ஆனால் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கலாம். வேதம் அதை சொல்லவில்லை. எந்த பிள்ளைகள் மீது அவர் நேசிக்கிறாரோ அவர்களை சீட்சித்து அவர்களை வழி நடத்துகிறார். நீங்கள் இதை எபிரேயர் 12:7-8-9 வசனங்களில் இதனை பார்க்கலாம். இன்னுமாக குடும்பம் சிறந்த முறையிலே சந்தோஷமாக இருப்பதற்கு பொறுப்புகள் தேவைப்படுகிறது. மேலே சொன்ன காரியங்கள், அன்பு, நம்பிக்கை, குடும்பத்திற்குள்ளாக ஒருவரை ஒரு அதிகமாக நேசிப்பது, ஒருவரை ஒருவர் அதிகமாக நம்புவது, குழந்தைகள் பெற்றோர் கீழ்ப்படிவது, கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையோடு வாழ கற்றுக்கொள்வது, இவையெல்லாம் ஒரு மனிதனிடத்திலே கிறிஸ்துவின் மூலமாக, பெற்றோர்கள் மூலமாக, அவர்கள் கொடுக்கின்ற அறிவுரைகள் மூலமாக
ஆலயத்துக்கு சென்று அதன் மூலம் கிடைக்கின்ற நன்மைகள் மூலமாக அவன் உயர முடியும். அப்படி உயருகின்ற பொழுது த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவனுக்குள்ள ஒரு சுய பொறுப்பு, ஒரு கடமை உணர்வு, அவிதமான காரியங்கள் அவர்களை உருவாக ஏற்படுவது உண்டு நிச்சயமாக. அது நாளாவட்டத்தில் அவர்கள் வந்துவிடும். அது யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். இறைவனிடத்திலே இவ்விதமான காரியங்களை கற்றுக்கொள்கிற பொழுது இறைவன் நமக்கிலே அந்த பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கையை, தாய் தகப்பன் பிள்ளைகள் இவர்களும் அவரவர்களுக்குரிய பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு தெய்வம் உருவாக்குவார். அவிதமான பொறுப்புகளை பெற்று வழிந்த பொழுது அந்த குடும்பம் செழிப்பாக வாழ முடியும். இன்னுமாக இதனை குறித்து தியானி